வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் மூன்று நபர்கள் இருக்கீங்கனாக்கா நீங்கள் காடை பிரியாணி எப்படி செய்து சாப்பிட்றது அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், யார் வேணாலும் செய்திடலாம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த காடை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு காடை வந்து வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டு வந்து நல்லா வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அரை கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் ஒரு நாளே போதும். அரை கிலோ பாஸ்மதி, இந்த அரை கிலோ பாஸ்மதி பார்த்திங்கன்னா மூன்று நபர்கள் வயிறார தாராளமாக சாப்பிட்லாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம வந்து மூன்று நபர்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து செய்கிறதுனால 5 லிட்டர் குக்கர் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக வந்து வேண்டாம். குக்கர் வச்சுட்டு ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் விடுங்க. இப்போ இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 4 ஏலக்காய், 2 பட்டைத்துண்டு, ஒரு 3-4 ஸ்டாரு, ஒரு 10-12 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து பிடிக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். பார்த்தீங்களா, உடனே வெங்காயத்தை சேர்த்துடுங்க. ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஒரு 2 வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை நீங்கள் நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும். வதங்கட்டும் வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும். வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வந்து வதக்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 ஸ்பூன் தான் மசாலா. இப்போ தயிர் சேர்க்குறேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து இருக்கக்கூடாது தயிரில், ரொம்ப வந்து புளிப்பு இருக்கக்கூடாது, மீடியமான புளிப்பு தான் இருக்கணும் தயிர். இப்போ இந்த 3 காடையை சேர்க்குறேன். நீங்கள் காடையை வந்து 2 ஆக்கி கூட போட்டுக்கலாம். காடையை நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா நீங்கள் வதக்கணும். காடையை நீங்கள் வதக்கும் போதே வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சரி, காடை நல்லா வதங்கட்டும். பாருங்கள், காடை நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம தண்ணி வைக்க போகிறோம். ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி வைக்கிறதுக்குள்ளே தீஞ்சிரும். அதனால தான் 1/2 கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பவுலில் 2.5 கப்பு வந்தது. அப்போ நான் வந்து 5 கப்பு வந்து தண்ணி வைக்கிறேன். அஞ்சு கப்பு வச்சாச்சு. காடெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் 5 கப்பு. உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சேர்த்துருக்கோம். எதுக்கும் இப்போ நீங்கள் உப்போட அளவு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா, அந்த கரம் மசாலா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து பச்சை மிளகாய் வர சேர்த்துருக்கோம். நீங்கள் காஞ்ச மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம். சரி, இது கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடியை திருப்பி வந்து வச்சுருங்க, கொதி வரட்டும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு விட்டுருங்க. பாருங்கள், கொதி வருது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் காடை வந்து வேகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது லெமனு ஒரு 10 சொட்டு போதும். 10லேருந்து அதிகபட்சம் 15 சொட்டு போதும், அதிகமாக வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி தயிரெலாம் வர சேர்த்துருக்கோம், அப்புறம் அதுவும் வந்து புளிப்பாயிடும். அதனால தான் இப்போதைக்கு நீங்கள் மூட வேண்டாம், கொஞ்சம் வேகட்டும் அரிசி, அதுக்கப்புறம் தான் நம்ம மூட போகிறோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிடுச்சு, மூடிடுறோம்.
கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டைமிங் சொல்கிறேன். ஒரு விசில் வரட்டும், ஒரு விசில் வந்துருச்சு, அப்படியே வந்து நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணி கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், சிம்மில் 4 நிமிஷம் இருக்கட்டும். விசில் வந்தாலும் சரி வரலாலும் சரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 4 நிமிஷம் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த ஏர்லாம் வெளியாகிறதுக்கு எப்படி வந்தாலும் 15 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக ஆகும். வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காற்றெல்லாம் வந்து வெளியேறிடுச்சு. ஆஹாஹா, பாருங்கள் பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப சூடாக இருக்குது. அற்புதமான டேஸ்ட். சுவை சூப்பராக இருக்கு. காரை சாப்பிட்டு பார்ப்போம். காரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கு, சுவையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த காடை பிரியாணி நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.